ஹை நண்பா, நீங்க பாட்டு சாம்டெக் தமிழ் நான் உங்க சாம். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா, நம்மளுடைய ப்ரைம் வயசில் வந்து ஒய்ஃபை வந்து கனெக்ட் ஆகாது சில நண்பர்கள்லாம், அதை எப்படி நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு மூணு வழிமுறை இருக்குது, அதை தான் நம்ம வந்து ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வீடியோவை இறுதி வரைக்குமே பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிடுங்க. நான் போடக்கூடிய எந்த ஒரு அப்டேட்ஸும் மிஸ் பண்ணால் பார்க்கலாம். ஓகே நண்பா, ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட நெட்ஒர்க் வந்து ரீசெட் பண்ணுறது. ஸோ இந்த மெத்தடு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ப்ரைமர்ஸில் வந்து ஒய்ஃபை வந்து நான் ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து இதில் கனெக்ட் ஆகலை. இது வந்து நான் உள்ளேயும் போய் பார்த்தனாலும் எனக்கு வந்து ஆஃப்னு தான் காமிக்குது. சரின்னு மறுபடியும் ஆன் பண்ணாலும் ஒய்ஃபை வந்து சுத்தமாக கனெக்டே ஆகலை, ஒரே டிஸ்டர்பில் மட்டும்தான் இருக்குது. இந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு சில நண்பர்களுக்கு மட்டும்தான் வரும், எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக வராது. சரி ஓகே, இந்த மாதிரி நமக்கு வந்து ஒய்ஃபை கனெக்ட் ஆகலைனா என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் அதை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரைம் லோகோவை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே செட்டிங்ஸ் ஐக்கான இருக்கும். செட்டிங்ஸ் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மோர் அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுக்குள்ளே போனீங்கன்னா நெட்ஒர்க் ரீசெட்னு இருக்கும் செட்டிங்ஸை, அது ஜஸ்ட்டு ரீசெட் த செட்டிங்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும், உங்களோட லேப்டாப் வந்து ரீசெட் ஆகும். அதாவது ப்ரைமர்ஸ் வந்து ரீசெட் ஆகி கனெக்ட் ஆகும். உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறமேல ஒய்ஃபை கனெக்ட் ஆகலைன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் இன்னொரு மெத்தட்னு சொல்கிறேன். அதாவது உங்களோட மொபைலிருந்தே நீங்கள் வந்து இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணிக்க முடியும். அது எப்படின்னா உங்களோட யூஎஸ்பி கேபிள் மூலமாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, உங்களோட மொபைலுக்கும் லேப்டாப்புக்கும் வந்து யூஎஸ்பி டாட்டா கேபிளை கனெக்ட் பண்ணிடுங்க. கனெக்ட் பண்ணும்போது வந்து உங்கள் மொபைலே வரும், அதாவது சார்ஜ் இல்லை ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் காமிக்கும். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்பி தெத்தரிங் அப்படின்னு இன்னொரு ஆப்ஷன் காமிக்கும். இந்த யூஎஸ்பி தெத்தரிங் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அதாவது உங்கள் மொபைல் இருந்து டேட்டா கேபிள் மூலமாக உங்கள் லேப்டாப்க்கு வந்து ஈத்தர்நெட் கனெக்ஷன் அந்த மாதிரி ஒரு செட்டிங்ஸ் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இங்கே எனேபிள் ஆகும். அதனால் நீங்கள் யூஎஸ்பி தெத்தரிங் அப்படிங்கிறது எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ப்ரைமர்ஸில் கீழே வந்து பார்க்கும்போது உங்களுக்கு இன்டர்நெட் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். உங்களுக்கு அப்படியும் கனெக்ட் ஆகலைனா அதுக்கு மூணாவது இன்னொரு வழிமுறை இருக்குது. அது என்னன்னா, உங்களோட லேப்டாப் வந்து ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன் பண்ணும்போது, அதாவது ப்ரைமர்ஸ் வந்து நீங்கள் லோட் பண்ணுற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லோடிங் செக்ஷனப்போ உங்களோட மொபைலில் டேட்டா கேபிள் வந்து கனெக்ட் பண்ணுங்கள். அப்படி வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா, அதாவது அந்த ப்ரைமர்ஸ் லோட் ஆகும்போது உங்களோட யூஎஸ்பி வந்து டிடெக்டேஷன் ஆகும், அதாவது உங்கள் லேப்டாப்லேருந்து கனெக்ட் பண்ணும்போது அந்த சமயத்தில். அதனால் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்டர்நெட் சேர்த்து கனெக்ட் ஆகிரும். கண்டிப்பாக இந்த மூணு மெத்தடும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு கண்டிப்பாக ஒர்க் ஆகும். எனக்கு வந்து இந்த லேப்டாப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணும்போது யூஎஸ்பி டேட்டா கேபிள் கனெக்ட் பண்ணும்போது எனக்கு வந்து கண்டிப்பாக ஒர்க் ஆனிச்சு. ஸோ அதனால் தான் இந்த மூணு விஷயத்தையும் நான் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் நம்பரை பிடிச்சா லைக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சாம்டெக் தமிழ். பை சாம்.